வணக்கம் சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் மானிட்டைசேஷன் என்ன, மானிட்டைசேஷனோட க்ரைட்டீரியா என்ன, இந்த 2022 யூடியூப் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எத்துறேன், ஃபஸ்ட் அதை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். இதில் எபிசோட் 1 இருந்து கண்டினியூஸாக நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து 100 நாள் 100 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த 100 வீடியோஸை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது யூடியூப்பை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் ஏடியூஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 100 வீடியோஸை பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஒரு தனி ப்ரொசீஜர் போட்டு உங்களுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாள் எந்தெந்த வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். போன வீடியோவில் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன், அதாவது யூடியூப்பில் நமக்கு வர பிரச்சனைகள், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி மொத்தம் 3 விதமான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு யூடியூப்லேருந்து நமக்கு வருது. இந்த வீடியோவில் இந்த 3 விஷயத்தை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இந்த இஷ்யூ எதனால் நம்ம சேனலுக்கு வருதுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் இந்த 3 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன், இப்போ இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்களோட சேனலுக்கு வந்திருக்கு அப்படின்னா எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை நாம் திருடினா மட்டும்தாங்க நமக்கு வரும். ஸோ அடுத்தவங்களுடைய கண்டென்ட் அப்படிங்கிறப்போ அது எதா வேணாலும் இருக்கலாம். இட் மே பி இமேஜஸ், ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மியூசிக்காக இருக்கலாம். ஸோ இப்படி அடுத்தவங்களுடைய கண்டென்ட் எதையாவது எடுத்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை, அந்த ஸ்ட்ரைக் வந்த வீடியோவை டெலீட் பண்ணிடவே கூடாதுங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுங்க, ஸ்ட்ரைக் வந்தோடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டா ஸ்ட்ரைக் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, பட் அப்படி பண்ணவே கூடாது. ஸோ ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ரெண்டாவது காப்பிரைட் கிளைம். ஸோ இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற விஷயமும் சேம் ஸ்ட்ரைக் மாதிரி தான். அடுத்தவங்களுடைய கண்டென்ட், இமேஜோ இல்லை ஆடியோவோ இல்லை வீடியோவோ எதை வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுடைய தம்ப்நெயில் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவங்களால உங்களுக்கு கிளைம் அல்லது ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுக்க முடியும். அவங்களுடைய வீடியோவில் ஒரு 20 செகண்ட் கிளிப்பை அப்படியே டவுன்லோட் பண்ணி, இப்போ தான் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கே, யூடியூப்பில் எந்த வீடியோ வேணாலும் லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண வீடியோ இருந்து ஒரு 20 செகண்ட் இல்லை ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து வேறு ஒருத்தவங்களோட வீடியோ கிளிப் எடுத்து உங்களோட வீடியோஸ்க்கு, யூடியூப் வீடியோஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் அல்லது காப்பிரைட் கிளைம் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்புறம் காப்பிரைட் கிளைம் இந்த ரெண்டுமே அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுக்கும் பொழுது நம்மளுடைய சேனலுக்கு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு கிளைம் இதை கொடுக்குறது வந்து முழுக்க முழுக்க அந்த கண்டென்ட் ஓனர் கையில் தான் இருக்குது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்பாங்க. அவங்க மைண்ட் செட் அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா காப்பிரைட் கிளைமோடு விட்டுருவாங்க. கிளைம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்மளோட சேனலுக்கு. பட் அவங்க மைண்டு ரொம்பவே அப்செட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஸ்ட்ரைக்கை கொடுத்து விட்ருவாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேனலுக்கு வந்துட்டு ஆப்பு தான். ஏன்னா 3 ஸ்ட்ரைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அதாவது யூடியூப் தளத்திலேருந்தே எடுத்துருவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காப்பிரைட் கிளைம் வந்தால் வீடியோ டெலீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளைம் போயிடும். பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை டெலீட் பண்ணவே கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை 3வது வாட்டி இப்போ சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ ஸ்ட்ரைக் வந்திருக்கு, வீடியோ டெலீட் பண்ணலாமா பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வதாக ஒருத்தன் இருக்கான், அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியே தான், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயமும் 3 வாட்டி உங்களோட சேனலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேனலை வந்துட்டு டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க, அதாவது யூடியூப்லேருந்தே உங்களுடைய சேனல் வந்துட்டு டெலீட் ஆயிடும். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு யாரா கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10-15 பக்கத்துக்கு அவங்களோட பாலிசிஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற எந்த விஷயத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் ஒரு யூடியூப் சேனலை ஆஸ் இட் இஸ் ஆரம்பிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சௌரியத்துக்கு ஏதாவது வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய பாலிசிஸை ஓவர் ரூல் பண்ணும்போது நமக்கு அவங்க வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ 3 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூபுடைய ரூல்ஸை மீறும்போது தான் இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு வரும்.
இது இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூணு விஷயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைம், அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, இது மூணு இல்லாமல் இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரீயூஸ்டு கண்டென்ட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சேனல் அப்லோட் பண்ண வீடியோவை திரும்ப திரும்ப உங்களோட சேனல் அப்லோட் பண்ணிங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துட்டு வரும். ஸோ இதுவுமே உங்களோட சேனலுக்கு வந்துட்டு ஆபத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு தாங்க இருக்குது. நான் பண்ணுறது எல்லாம் கொடுமை, ஆனால் காமனாக எல்லாருக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதனால தான் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்துட்டு நான் இப்போ மேக் பண்ணேன். ஸோ இப்போ இந்த மூணு விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூபுடைய ரூல்ஸையும் மீறாதீங்க, அதேமாதிரி அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டையும் நீங்கள் உங்களோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. பட் ஒரு சில விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட வீடியோ வந்து இன்னுமே வந்துட்டு ஸ்பைஸ் அப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வடிவேல் சாரோட ஒரு காமெடி ஆடியோ அல்லது காமெடி வீடியோ ஒரு 5-4 செகண்டுக்கு நம்ம வீடியோக்கு இடையில ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவோட அந்த ஒரு தீமே வந்துட்டு மாற்றும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், பட் அதுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஃபேர் யூஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அந்த பாலிசி படி நம்ம அடுத்தவங்களுடைய வீடியோ கண்டென்ட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மூணு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கண்டென்ட் ஓனர்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க, அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுக்கும்பொழுது நமக்கு அவங்க கொடுப்பாங்க. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக்கு, பிடிக்கல ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.